श्रीमान वेंकटनाथार्य यह कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्ताम सदा हृदि श्री पराशर भट्टार्यः श्रीरंगेश पुरोहितः श्रीवत्सांक सुत श्रीमान श्रेयसे मे स्तु भूयसे श्रियै समस्त चित चिद्वितावनं व्यसनं हरेः अङ्गीकारिभिरालोकैः सार्थयं चैकृतोऽञ्जलिः 29வது ஸ்லோகம். இது முன்ன ஒரு தடவை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கனா இல்ல இதுவே இல்லையா, இது வரை சொல்லவே இல்லையா? ஓகே, அதே தவ ஸ்பர்ஷாதீஷம் ஸ்பர்ஷதி கமலே மங்கள பதம் தவேதம் நோபாதேஹே உபனிபதிதம் ஸ்ரீரசியதஹ பிரசூனம் குஷ்யந்தீம் அபி பரிமலர்த்திம் ஜிகதிஷுஹு நச்சைவம் துவாதேவம் ஸ்வததைதி கஷ்சித் கவயதே. அவருடைய லெவல் வேற வேற லெவல்ல இருக்கிறதுனால நம்ம அவர் லெவல்ல போய் புரிஞ்சுக்கணும். ஸ்லோகங்களை எவ்வளோ அர்த்தம் சொன்னாலும் அவர் நினைக்கிற அர்த்தத்தெல்லாம் நம்மளாம் சொல்லிட முடியாது. அதுதான் இது இந்த ஸ்லோகங்கள்ல இருக்கிற காம்பீரியம். அது என்ன பாஷ்யகார காலத்துல இருந்து அடியேன் யாரு யார் பேசினது? யாரும் பேசல. யாரதோ குரல் வந்துட்டு இருக்கே, அடியனுக்கு மட்டும் கேக்குறது போல இருக்கா? எல்லாருக்கும் கேக்குறதா தெரியல. ஒருத்தர் யாரோ புருஷர், யாரோ ஒரு புருஷர் பேசுறார், அவர் யாருன்னு தெரியல. தவ ஸ்பர்ஷாது ஈஷம் ஸ்பர்ஷதி கமலே மங்களபதம். மங்களபதமானது அதாவது பகவத் விஷயமா ஏதானா ஒரு மங்களயுக்தமான சப்தங்கள் சா கல்யாண குணவான் அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணம் உன்னுடைய ஸ்பர்ஷம் தான். தவ ஸ்பர்ஷாது ஈஷம் ஸ்பர்ஷதி கமலே மங்களபதம் என்பதாக உன்னுடைய ஸ்பர்ஷத்தினால்தான் அவருக்கே மங்களபதமானது உரித்தாகிறது அப்படின்னு அர்த்தம். சாதாரணமா மங்களானாம்ச மங்களம் அப்படின்னு பெருமாளையே சொல்றோம். நாம பெருமாளுக்கே இந்த மாதிரி மங்களானாம்ச மங்களம் திருநாமமானது இருக்கு. அது ஒன்று இல்லாம நான் இன்னையே போன தடவையிலேயே சொன்ன மாதிரி மங்களம் பகவான் விஷ்ணு, மங்களம் கருடத்வஜா, மங்களம் புண்டரீ காக்ஷா, மங்களாயதனோ ஹரிஹி என்பதாக மகர்ஷிகள் பகவானை மங்கள சப்தத்தினால சொல்லியிருக்காள். மங்களம் மங்களம்னு சொல்றா. சோ இந்த மங்களம்ன்ற சப்தமே வந்து பெருமாளுக்கு வாச்சகமாகவே ஆயிருக்கு. இதற்கு காரணம் என்னவென்றால் அது தாயாருடைய ஸ்பர்ஷத்தினாலதான் அப்படின்றார். தவ ஸ்பர்ஷாது, அது கிளியரா புரியுது. தேவரையுடைய ஸ்பர்ஷத்தினால் அர்த்தம். இந்த ஸ்பர்ஷம்னா என்னன்னா சம்பந்தம்னு அர்த்தம். ஸ்பர்ஷ சப்தத்துக்கு அநேக அர்த்தங்கள் இருக்கு. ஸ்பர்ஷத்துக்கு கொடுக்கறதுன்னு அர்த்தம் கூட உண்டு, ஒண்ணு இருக்கு. கொடுக்கறது அப்படின்னு இருக்கு ஒரு அர்த்தம். அது எப்படி வந்தது அப்படின்னா, அவன் கலிதாசன் ஒரு அழகான ஒரு ஸ்லோகத்துல இந்த ஸ்பர்ஷ சப்தத்தை கொடுக்கறதுன்ற அர்த்தத்துல உபயோகப்படுத்துறான். என்னன்னா, இந்த காமதேனுனுடைய புத்திரியான நந்தினி இருக்கேன், அதை வந்து அந்த சிம்மம் பிடிச்சுன்றது, அதை மாடு அந்த மாட்டை மேய்க்கிறதுக்கு போறான் ராஜா திலீபன். ரகுவம்சத்துல இரண்டாவது சர்க்கத்துல ரொம்ப அற்புதமான வர்ணனைகள், எல்லாரும் லோகத்துல இருக்கோ எல்லாரும் படிக்க வேண்டியது அந்த தித்திய சர்க்கம். என்ன லோகத்துல இருந்து கத்துக்கிறோமோ இல்லையோ அந்த ரெண்டாவது சர்க்கம் எல்லாரும் கத்துக்கணும்னு அடியனுடைய ஒரு ஆசை வந்தது. ஏன்னா அந்த கோசேவை அவன் பண்ணது, அதனுடைய பலன் கிடைச்சது, அதை அற்புதமா வர்ணிக்கிறது. அதுல அந்த சிம்மம் வந்து இதுவே ஒரு மாயையை பண்றது. மாயை பண்ணி ராஜாவினுடைய வஸ்துதா தன் மேல இருக்கிற ஸ்ரத்தை என்னன்றத பார்க்கணும்ன்றதுக்காக அது பிரயத்தனப்படுறது. அப்ப ஒரு மாயாமயமான சிம்மத்தை உருவாக்குறது அந்த பசு நந்தினி. அது வந்து தன்னுடைய பசு மேல ஏறி உட்கார்ந்துருக்கா மாதிரியும், அது ராஜாவோட வாக்குவாதம் பண்ற மாதிரியும், அந்த வாக்குவாதம் பண்றச்ச வந்து ரொம்ப அற்புதமான வாக்குவாதம். அந்த மாதிரி ஒரு வாக்குவாதம் ராஜாவுக்கும் அந்த சிம்மத்துக்கும் நடந்த வாக்குவாதத்தை கேட்டுட்டே இருக்கும். அவ்வளவு அழகா அது சிம்மமும் பேசுறது, ராஜா அதுக்கு மேல போய் பேசுறான், என்ன ராஜாவே நீ வந்து இவ்வளவு அழகான சின்ன வயசு
இதுல போய் நீ வந்து என்னையே அர்ப்பணிக்கிறேன், நீ பசுவை விட்டுன்றியே, இது பசு ஒரு பசு, நீ நினைச்சாக்கா 1000 பசு தரலாம் இந்த வசிஷ்டருக்கு. காஹ் கோடிஷா ஸ்பர்ஷயதா கடோக்னீஹி அப்படின்றதாக ஒரு அழகான சப்தத்தை பிரயோகம் பண்றான். நீ 1000 பசுக்களை ஸ்பர்ஷயதான கொடுக்கறதுனால எப்படா இது ஸ்பர்ஷ சப்தத்துக்கு கொடுக்கறதுன்னு அர்த்தம் வந்தது அப்படின்னா, எங்கேயும் தானம் பண்றவன் தீர்த்தத்தை அதுல விட்டு அதை தொட்டு தான் கொடுப்பா இல்லையா. நம்ம எல்லாம் கூட என்ன பண்றோம், ஒரு சின்ன அமந்திரி தானம் பண்ணா கூட ஸ்ராத்தத்துக்கு அங்கமாக, அந்த ஸ்ராத்தத்துக்கு அங்கமா பண்ற நம்மளுடைய கிரியைகள்ல அந்த அக்ஷத்தைய வந்து வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு அதுல வந்து இங்க அவுபாசனத்துக்கு அவுபாசனம் பண்ணச்ச, நித்யா அக்னி காரியங்கள் முடியச்ச, ஏன்னா அக்னிசந்தானம் பண்ணிக்கச்ச, அதுக்கப்புறம் அக்னிசந்தானம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நம்ம நித்தியம் பண்ண வேண்டிய ஹோமங்களை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த அக்ஷத்தைய தொட்டு கொஞ்சம் தீர்த்தம் சேர்த்து இங்க விட்டுட்டு எஸ்மை கஸ்மை ஸ்ரோத்ரியாய ஸ்ரீ வைஷ்ணவாய துப்பியமகம் சம்பிரததே நமஹ நமஹ அச்சுத பிரியதாம் எல்லாம் சொல்லிட்டு அதெல்லாம் அந்த தீர்த்தத்தை விடுறோம். அந்த அக்ஷத்தையில விட்டுட்டு அதை தொடணும். அதுக்கு முன்ன வந்து பத்னியினுடைய கையிலேருந்து வாங்கிக்கிறோம் இல்லையா அந்த அரிசி எல்லாம். அந்த மாதிரி ஸ்பர்ஷயதா ஸ்பர்ஷம் பண்றதுன்னா ஸ்பர்ஷம் பண்றதுக்குன்னு கொடுக்கறதுன்ற அர்த்தம் வந்ததுக்கு காரணமே அதை ஸ்பர்ஷம் பண்ணி கொடுக்கறதுனாலதான் அதுக்கு ஸ்பர்ஷயதான்னு சப்தத்தை டைரக்டா யூஸ் பண்றான். கடோக்னீஹி ஸ்பர்ஷயதா கடோக்னீஹி அப்படியே நல்ல அற்புதமான மடியை உடைய நிறைய பால் கறக்கக்கூடிய கடோக்னீஹி கடத்தை ரொப்பி பெரிய கடத்தையே ரொப்பக்கூடிய பசுக்களை கொடுப்பதனால் 1000 பசுக்களை கொடுத்து நீ ராஜ வசிஷ்டரை நீ சந்தோஷப்படுத்தலாம். உங்ககிட்ட அவ்வளவு தனம் இருக்கு, தானியம் இருக்கு, பசுக்கள் இருக்கு, அதை விட்டுட்டு நீ என்னமோ அல்பஸ்ய ஹேதோஹோ பகுவாக்கு மிச்சன் விசாரமூட பிரதிபாசி மேத்துவம் அப்படின்ற சிம்மம். அதுக்கு பதில் கொடுக்கச்ச ராஜா கொடுக்குற பதிலை பார்த்து சிம்மமே அசந்து போயிடுறது. ஓ, இவ்வளவு தூரம் ராஜா தெரிஞ்சு பேசுறானே அப்படின்னுட்டு ரொம்ப உடனே தலையை கொடுக்குறான் சிம்மத்துக்கு. சிம்மத்துக்கு தலையை கொடுத்தா தலைய வெட்ட போறதாக, அது வந்து தலைய கடிக்க போறது, சிம்மத்தை மேல வந்து விழப்போறதுன்னு காத்துட்டு இருக்கிற உசுரை அர்ப்பணிச்சுட்டு காத்துட்டு இருக்கிற அவன் மேல புஷ்பமாலை வந்து விழு நிலையந்து. யக்ஷால் கிண்ணரால் கந்தர்வாள் சித்தாள் எல்லாரும் புஷ்ப வருஷம் பொழிகிறான் நிலையந்து. அது விழுந்த உடனே அப்படி எழுந்து பாக்குறான், அந்த சிம்மம் அங்க இல்ல, நந்தினி மட்டும் சந்தோஷமா நிக்கிறது. இப்படி அற்புதமான ஒரு கட்டணையானது நடந்தது. அந்த இடத்துல காளிதாசனுடைய யூசேஜ் காஹ் கோடிஷஹா ஸ்பர்ஷயதா கடோக்னீஹி அப்படின்றதா ஒரு அற்புதமான பிரயோகம். அந்த இடத்துல ஸ்பர்ஷ சப்தத்தை பிரயோகம் பண்றான். நீ ஸ்பர்ஷம் அந்த மாதிரி இந்த இடத்துலயும் தவஸ்பர்ஷாத்து ஈசம் ஸ்பர்ஷதி கமலே மங்களபதம், மங்களங்கள் எல்லாம் கொடுக்கப்படுகின்றன அவருக்கு. அப்புறம் அது அதாவது அந்த ஸ்பர்ஷ சப்தத்துக்கு கொடுக்கறதுன்ற அர்த்தம் வச்சிருந்தா கூட தாயார் கொடுக்கறது தான் பெருமாளுக்கே மங்களஸ்தானம் அப்படின்னு. இது தாயாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதாக இதெல்லாம் அமையிறது. வெறும் தாயாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரம் பண்றதுக்காக சொல்றாரா உண்மையிலேயே இதுதானே சுவாமின் அப்படின்னு எல்லாருக்கும் டவுட் வந்துடும். லோகத்துல நாங்க அப்படி பார்க்கலையே, நாங்களும் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கோம், எங்கேயான லக்ஷ்மியினுடைய அம்சம்னு சொல்ற ஸ்திரீகளுக்கு இவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ் எந்த ஆங்கிலையாவது கிடைக்கிறதா, என்ன இது நீங்க சொல்றதுக்கும் லோகத்துக்கும் விருத்தமா இருக்கே அப்படின்னு நினைக்கலாம். எந்த நாமெல்லாம் விஷயம் தெரியாம ஜீவிக்கிறோம், நிறைய சமயங்கள்ல தத்துவங்களை புரிஞ்சுக்காம ஜீவிக்கிறோம். புரிஞ்சுட்டு ஜீவிச்சோம்னாலும் இப்ப புரிஞ்சுட்டு ஜீவிக்கிறது கஷ்டமாயிடுறது. ஏன்னா இத்தனை நாள் இருந்தவர் ஒருத்தர் டக்குன்னு சேஞ்ச் பண்ணிக்க முடியுமா அப்படின்னா அது ஒரு பெரிய கஷ்டமான காரியம். ஆனா தேவதா ரகசியம் புரிஞ்சுட்டு தேவதைகளே அப்படி இருக்கச்ச நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத யோசனை பண்ற அளவுக்கு நம்மளுக்கு சாமர்த்தியம் இல்லை. ஏன்னா சொசைட்டி எப்படியோ அப்படி போயிட்டு இருக்கும். ஏன்னா புருஷ பிரதானமான ஒரு ஜெகத்து வந்து அமைஞ்சு போயிடுது. வஸ்துதா ஸ்திரீ பிரதானமா இருந்தா என்ன ஆயிருக்கும்னு தெரியாது, அதனால இது புருஷ பிரதானமா இருக்கு அப்படின்னு சில பேர் பதில் சொல்றாங்க. வஸ்துதா ஸ்திரீகள் புரிஞ்சுண்டு வஸ்துதா புரிஞ்சுண்டு தனக்குன்னு கொடுத்துருக்கிற அதிகாரமானது ஆசையினால கொடுத்த அதிகாரம் அப்படின்றத புரிஞ்சுண்டு அதை மிஸ்யூஸ் பண்ணாம இருக்கிற பட்சத்துல ஸ்திரீகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு புருஷன் முன்னேறதுக்கு காரணம் ஸ்திரீதான். ஒரு புருஷன் எத்தனையோ எத்தனையோ புருஷால பார்த்துருப்பான், இன்க்ளூடிங் மைசெல்ஃப்,
அடியன் என்னதான் நம்ம சாமர்த்தியம் இருந்தாலும் என்னதான் வித்வத் இருந்தாலும் நம்ம அந்த வித்வத்துக்கு ஏத்த மாதிரிதான் நடந்து போம் அப்படின்றது லோகத்துல கிடையவே கிடையாது. என்ன வித்வானா இருந்துட்டு இப்படி பேசுறாரு அப்படின்னு ஏசறதுக்கு நம்ம எல்லாம் பாத்திரம் ஆயிடுவோம். ஏன்னா அது பிராக்டிக்கல் லைஃப்ல அப்படிதான் ஆகும். ஆனா வஸ்துதா லோகத்துல கூட அந்த ஸ்திரீக்கு நம்ம கொடுக்கிற கௌரவத்துல அவள் அவளால நம்மளுக்கு ஒரு ஏற்றமானது ஏற்படுறதுன்றத நம்ம எப்பவுமே புரிஞ்சுக்கிறோம். எப்ப எப்படின்னாக்க ஒரு இடத்துல ஒரு ஆத்துக்கு போறோம்னா நம்ம தனியா போனா கௌரவம் கம்மி தான். தன்னுடைய பத்னி ஆஷின் போனா கௌரவம் அதிகம் தான். அதுக்காக தான் லோகத்துல இருக்கவாள் என்ன சொல்லுவா, என்ன சுவாமி தேவர் இவ்வளவு தூரம் சொல்ற, தேவரே தனியா தானே இருக்கு அப்படின்னு கேட்பா, ரொம்ப சகஜமா கேட்பா அதெல்லாம். ஆனா வஸ்துதான் கேள்வி கரெக்ட். ஆனா நம்ம சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமலாம் இல்லை, யாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், அந்யோன்யமா இருக்கும். ஆனா அப்படி இருந்தும் சில சமயங்கள்ல நம்ம வேற வேற இடங்கள்ல இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆனது ஏற்படுறதுனால நம்ம என்னமோ தாயாருடைய அம்சமான ஸ்திரீகளை விட்டுட்டு நம்ம புருஷால் தனியா இருக்காருனோ புருஷால் ஸ்திரீகளை விட்டு இருக்காருன்றதோ கிடையாது. ஏன்னா அடியன் அதுக்காகவே ஒரு ஸ்லோகமே பண்ண மின்னலாம், கிட்ட இருக்கிறதுனால தன் மனசுக்கு கிட்ட இருக்கான்னு அர்த்தம் கிடையாது, தூரம் இருக்கிறதுனால மனசுக்கு அவன் தூரம் இருக்கான்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா மனசால யார் கிட்ட இருக்காளோ அவதான் கிட்ட இருக்கிறதா கணக்கே தவிர, கிட்டவே இருந்துட்டு மனசால கிட்ட இல்லாதவங்க கிட்ட இருக்கிறதா கணக்கே கிடையாது அப்படின்ற ஒரு ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம் ரொம்ப நாள் முன்ன எழுதியிருந்தேன். அது இப்ப நான் அடியன் விஞ்ஞாபிக்கிறேன். என்னன்னா அந்த ஸ்லோகம் வந்து ஞாபகம் இல்லை அடியனுக்கு, தூரஸ்தோபின தூரஸ்தா அப்படின்னு வரும் அது, நேதியான் தூரஸ்தா இத்தியாதி சப்தங்கள் எல்லாம் போட்டு கிட்ட இருக்கிறதா கூட அவன் கிட்ட இருக்கிறதா அர்த்தம் கிடையாது. எப்ப மனசோட ஒத்து போகலையோ, மனசோட ஒத்து போனாக்க தூரம் இருந்தா கூட அவன் கிட்ட இருக்கான்னு அர்த்தம் அப்படின்றதாக இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். அந்த மாதிரியாக நம்ம ஸ்திரீகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு போறதுனால அது வந்து நம்மளுடைய ஒரு கௌரவத்தை தான் சொல்லுமே தவிர, அவன் பாரு எவ்வளோ அதாவது நிறைய பெரிய வாழலாம் கூட, ரொம்ப பெரிய வாழலாம் அப்படின்னு பார்த்துருக்கேன். ஆட்ல எல்லா காரியமும் பண்ணுவான், அம்மாவுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாரப்பா. எல்லாரும் சொல்லுவான் என்னன்னா இது ஜலம் கூட தூக்கிட்டு வந்து தர்றாரு இவர், என்ன பொம்னாட்டிகள் என்ன காரியம் பண்ண மாட்டாளா, ஜலமெல்லாம் தூக்கிட்டு வந்து தர்றாரு, வேஷ்டி எல்லாம் தானே துவச்சுருவார், அந்த மாதிரி எப்படி வாழலாம் அப்படி வேஷ்டி எல்லாம் அவள்லாம் துவைக்கக்கூடாதா அப்படின்னு நினைப்பா எல்லாரும். ஆனா அப்பா தன்னுடைய வாழ்நாள்ல என்னைக்குமே அம்மாவை வேஷ்டி துவைக்கவும் வச்சதில்லை. ஜலம் தூக்கிட்டு வர்றதுன்றது அம்மாவால முடியலன்ற பட்சத்துல அப்பாவே கொண்டு வந்துடுவார். ஏன்னா அது மாதிரிலாம் கடைசி காலங்கள்லாம் அப்பா அவ்வளவு அது மாதிரி ஒத்தாசை பண்றது, இது இது புருஷாளுக்கும் ரொம்ப சகஜமான குணம். ஆனா இதெல்லாம் இல்லாதையும் புருஷால் இருக்கா, எந்த எந்த வயசு சின்ன வயசா இருக்கட்டும் பெரிய வயசா இருக்கட்டும் ஒரு தும்பெடுத்து இன்னொரு ஒரு இடத்துல போட மாட்டான், அந்த மாதிரி இருப்பா. அது ஒன்றும் பெருமைக்கு உரிய விஷயம் இல்லை, இது சிறுமைக்குரிய விஷயமும் இல்லை. அதனால ஒரு ஸ்திரீகளுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போறதுனாலதான் நம்மளுடைய கௌரவம் லோகத்துல ஏற்படும் அப்படின்ற விஷயம் எங்க சொல்லியிருக்கு அப்படின்னாக்க, என்ன எத்த நாரியஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்ர தேவதாஹா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம், எத்த நாரியஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்ர தேவதாஹான்றதாக. எத்தனையோ சமயங்கள்ல அப்படி நினைச்சுப்பேன், ஏன்னா வைய வேண்டிய சமயமும் வரும், வசிடுவோம், அப்புறம் கொஞ்சம் பஷ்டாத்தாபப்படுவோம், என்னத்துக்கு நம்ம சொல்றோம், யாரா சேஞ்ச் பண்ணிக்கிறதா இருந்தா சொல்லணும், அதனால நம்ம நம்மள சேஞ்ச் பண்ணின்னு போயிடலாம் அவளுக்கு ஏத்த மாதிரின்றதாக சேஞ்ச் பண்ணிக்கிற சுபாவமும் நிறைய பேர் புருஷாளிடத்துல அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுட்டு இருக்கேன். ஏன்னா இது வந்து வஸ்துதா ஏன்னா நம்ம என்ன கேட்கச்சியே பிரார்த்திக்கச்சியே நம்ம என்ன பண்றோம்னா, தாயாரிடத்துல போய் ஒரு பையன் ஒரு குழந்தை ஒரு கரெக்டா வயசுக்கு வந்த ஒரு பையன் கல்யாணம் ஆகாத இருக்கான்னா அவன் பிரார்த்திக்கணும், இப்படி பிரார்த்திக்கணும், உன்னுடைய அம்சமான ஒரு வஸ்துவை அடியனுக்கு அனுகிரகிச்சு அடியனுடைய கிரகஸ்தாசிரமத்தை நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திச்சான்னா தாயார் அற்புதமா ஒரு குழந்தைய கொடுக்குறான். அது ஸ்திரீனுடைய ஸ்திரீ வந்து அந்த தாயாருடைய அம்சம்னு தானே அவன் பிரார்த்திச்சிருக்கான், இப்படிதான் பிரார்த்திக்கணுமே, அந்த மாதிரி பிரார்த்திக்கச்சா அப்புறம் அவளை எவ்வளவு என்ன பாத்துக்கணும் அப்படின்றது மனசுக்குள்ள ஒரு ஓரத்துல இருக்கும். அதனால நம்ம வந்து ஒரு கௌரவம் கொடுத்துதான் பழகும், இதுதான் டீசன்சின்னு பேரு. இந்த டீசன்சின்றது இன்னைக்கு இல்ல, எத்தனையோ நாட்களாக ஆதி புருஷன்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் இப்படிதான் இருந்திருக்கான்றதுக்கு இங்க தாயார் பெருமாளே ஒரு பெரிய உதாரணம். அததான் அந்த சூக்மத்தை புரிஞ்சுட்ட
பட்டர் தவஸ்பர்ஷாதீசம் ஸ்பர்ஷதி மா கமலேமா. ஏன்னா இவர் என்ன பண்ணிட்டார், நின்னிய ஒரு ஸ்லோகத்துல நான் தாயாரை பத்தி பேச போறேன், அதுல தேவர் இருக்கு புஜயோ கஞ்சுத சதம் ஸ்புடத்து புஜயோ கஞ்சுத சதம்னு சாதிச்சார். இவ்வளவு தூரம் வந்து தாயாரோட பெருமாளுக்கு இம்பார்ட்டன்ஸ் குறைச்சு தாயாரோட இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக்கச்ச பெருமாளுக்கு இன்னும் சந்தோஷம் ஏற்படுறதுன்னு வேற சாதிக்கிறாரு. இது லோகத்துல இருக்க புருஷாலால பேர் பண்ண முடியுமான்னு அது எனக்கு தெரியாது, ஆனா பேர் பண்றவா நிறைய இருக்கா. தவ ஸ்பர்ஷாத்து ஈசன் ஸ்பர்ஷதி கமலே மங்களபதம், இதெல்லாம் சுவாமின் சோபதேசத்துல சொல்ல வேண்டிய விஷயமா அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா வஸ்துதா லௌகிக்கமான விஷயங்களை எடுத்து காமிக்காத வரையில் இந்த மாதிரி ஸ்லோகங்கள் லோகத்துல என்ன நடைமுறையில என்ன பிரயோஜனம் அப்படின்னு தெரிஞ்சுக்கவே முடியாத போயிடும். நடைமுறையில இந்த ஸ்லோகங்களுக்கு எவ்வளவு, இதை பாருங்க ஆச்சரியம் என்னன்னா, இதுல ஒரு புருஷர் கூட கேட்கறது இல்லை. ஒரே ஒரு புருஷர் வந்துட்டு இருந்தார், அவர் என்னவோ அவரும் நிறுத்திட்டார், வந்திருக்காரா இன்னைக்குன்னு தெரியாது அடி எனக்கு. ஆனா என்னன்னா, இத புருஷால் கேட்டு ரசிப்பாளா, இத இந்த மாதிரி சொன்னாக்க அத கேட்க மாட்டாளா அப்படின்னு கூட அது எனக்கு தெரியாது. ஏன்னா இவா என்ன சொல்லிடுவா, எல்லாரையும் அப்படி இருந்தா ஹென்பெக்டுன்னு சொல்லிடுவான். வஸ்துதா அது சாமர்த்தியம் இல்லை, அது வந்து வஸ்துதா அது வந்து எல்லாராலையும் நடந்துக்கிற விதமும் இல்லை, அது நடந்துக்கிறதுனால பெருமையும் இல்லை. அனுசரிச்சு போறது தானே வாழ்க்கை, அது லக்ஷ்மிக்கு பெருமாளே பண்றார், தாயாருக்கு பெருமாளே அனுசரிச்சுதான் போறார். அத சொல்றதுக்கு தான் இந்த ஸ்லோகமானது வருது. தவ ஸ்பர்ஷா ஈசம் ஸ்பர்ஷதி, அவர் ஈஷகா, என்ன ஈட் ஈஷோ ஈஷான் சமர்த்தகா, அவர் எல்லாத்தையும் ஜெகன் நிர்வாகத்த சாமர்த்தியம் இருக்கு, நாமரூப நிர்வாக சாமர்த்தியம் இருக்கு, மோக்ஷப்பிரதத்துவம் இருக்கு, என்ன அந்த ஜெகன் நிர்மாண சாமர்த்தியம் இருக்கு, எவ்வளவு சாமர்த்தியம், அது ஷாட்புண்ணியம் இருக்கு. இவ்வளவும் என்னதுடா எதனாலடா வருதுன்னா, தாயாருடைய கூட இருக்கும் தன்மையினாலதான் வருது, தாயார் கூட இருக்கிறதுனால வருது அப்படின்னு சாதி. ஏன்னா மங்களகரமான வஸ்துக்கள் எல்லாத்துக்கும் ஆலயமே தாயார் தான். மங்களகரமான வஸ்துக்கள் லோகத்துல என்ன உண்டோ என்ன நல்லா உண்டோ அது மொத்தம் தாயாரால தான் ஏற்படுறது லோகத்துல. அந்த கண் பார்வை, ஒரு கண் பார்வையிலேயே லோகத்தை தாயாரால சரி பண்ண முடியும். அடுத்த ஸ்லோகத்துல அந்த விஷயத்தை சாதிக்க போற. தவ ஸ்பர்ஷாதீசம் ஸ்பர்ஷதி கமலே மங்களபதம், அந்த அந்த ஒரு திவ்ய கட்டாட்சமானது, தாயாருடைய கட்டாட்சமானது பெருமாளுக்கு நிரந்தரமா இருந்தது. ஒரு சின்ன ஒரு கட்டாட்சம் இருந்தாலே இவன் இந்திரன் ஆயிடுறான், அவன் சங்கரன் ஆயிடுறான், அவன் பிரம்மாவாயிடுறான்ற ஸ்திதி இருக்கச்சே, அந்த பார்வையானது எப்பொழுதும் பெருமாள் மேலேயே இருக்கிற ஒருத்தனை, பெருமாள் மேலேயே இருக்கிறதுனால பெருமாளுக்கு எவ்வளவு மாங்கல்யமானது ஏற்படும், அந்த மங்கள சப்தத்தை தான் மங்களானாம் சமங்கலம்ன்றதுனாலையும், மங்களம் பகவான் விஷ்ணு மங்களம் கருட துவஜகான்றதுனாலையும் ரிஷிகள் சொன்னார்கள். சரி, உமக்காவே உம்முடைய ஸ்பர்சத்தினால பெருமாளுக்கு மங்களங்கள் ஏற்படுகின்றன, ஆனா உங்களுக்கு எங்கே வந்தது, பிறகு ஸ்பர்சத்தினால வந்ததுன்னா பரஸ்பரம் வந்ததுன்னு சொல்றதுல சுவாரஸ்யம் கிடையாது. அது வந்து இங்கேருந்து அங்க வந்தது, அங்கேருந்து இங்க வந்ததுனாக்கா எது முன்ன வந்தது அப்படின்னு கேள்விப்போம். அதனால தாயாருடைய ஸ்பர்சத்தினாலதான் பெருமாளுக்கு மங்களபதமானது ஏற்பட்டது, மங்களங்களுக்கு ஆஸ்பதமாக அவர் விளங்கினார், மங்களங்களுக்கு எல்லாம் இருப்பிடமாக அவர் விளங்குகிறார், விளங்கினார்னு சொல்லப்பட விளங்குகிறார். ஆனா உனக்கு தாயாரை உங்களுடைய இந்த குணங்கள் உண்மைகிட்ட எப்படி வந்தது, கல்யாண குணங்கள் எல்லாம் அப்படின்னு கேட்டால், அது ஏதோ ஒரு காரணத்தினால வந்தது இல்லை, வந்தது அன்று. ஏன்னா இது என்ன அர்த்தம்னா, நான் இது வந்து ஔத்தத்திகம் இல்லை, அதாவது இது உற்பத்தமானது இல்லைன்னு அர்த்தம். அது நித்தியம்னு தாற்பயம், அதாவது நித்தியமான எப்படி வேதம் நித்தியமோ, வேதம் அனாதின்னு சொல்றோம், அந்த மாதிரி தாயாருடைய குணங்களும் அனாதி. அது அது வந்து மீமாம்சா சூத்திரம் என்ன பண்றதுன்னா, ஔபத்திகஸ்து சப்தஸ்தே அர்த்தேன சக சம்பந்தா தஸ்தௌபத்திகம்னு ஒரு சப்தத்தை யூஸ் பண்றது. அதனால ஔபத்திகம் நிச்சயம் அர்த்தம். இது வந்து உபாதேயம், ஏதோ ஒரு காரணத்தினால் இது உபநிபதி தம் வந்து சேர்ந்தது அல்ல, தவேதம் உபாதே உபநிபதி, புரிஞ்சுக்கணும் அந்த சப்தங்களை, இல்லைன்னா மறுபடியும் வாசிக்கச்ச புரியாது, ரொம்ப டெக்னிக்கல் வேர்ட். இவர் இவருடைய ஸ்லோகங்கள் அப்படிதான் இருக்கும். அதனால திருப்பி சொல்றேன், தவ இதம் ஹே தாயாரே, தவ இந்த இதம் இதே மங்கள பதமானது உபாதே உபநிபதி தம், ஏதோ ஒரு காரணத்தினாலே வந்தது அன்று.
உபாதின்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? கடாகாசம் மடாகாசம் சொல்றோம், ஆகாசமானது அகண்டமானது, ஆனா அது வந்து கடத்துல இருக்கிற ஆகாசத்தை கடாகாசம்னு சொல்றோம். ஏன் சொல்றோம்னா கடம்ன்றது உபாதி, அதனால கடாகாசம்னு சொல்றோம். நம்ம ஸ்ரோத்ராகாசம்னு சொல்றோம், ஸ்ரோத்திரத்துக்கு நடுவில் இருக்கிற கர்ணசஷ்புல்ய சின்ன ஆகாஷா அப்படின்னு ஸ்ரோத்ரேந்திரியத்தை சொல்றோம். ஸ்ரோத்ரேந்திரியம் இஸ் நத்திங் அதர் தேன் ஆகாஷா. அதனால இந்த கர்ணரந்திரத்துக்கு உள்ள இருக்கிற சின்ன விவரத்துல இருக்கக்கூடிய ஆகாசத்துக்கு தான் இந்திரியம்னு பேரு, ஸ்ரோத்ரேந்திரியம்னு பேருன்னு சொல்றோம். அது என்ன ஒரு உபாதியினால ஏற்பட்டது, நம்மளுடைய அந்த காதுங்கிற உபாதியினால ஏற்பட்டதுதான் ஆகாசத்து. அந்த இடத்துல இருக்கிற ஆகாசத்துக்கு ஸ்ரோத்ரேந்திரியத்தை உபதேசம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கு? ஸ்ரோத்ரேந்திரியம் எங்கேயும் எல்லா இடத்துலயும் இருக்கா? நித்தியமான இல்ல, ஸ்ரோத்ரேந்திரியம் அது நித்தியமா இருந்துப்போம், அது எப்பவும் இருந்துட்டு போட்டோம். இந்திரியங்களும் இருக்கு, ஆனா இந்திரியங்களானது ஒரு மனிதனுக்கு இந்த காதுக்குள்ள இருக்கச்ச இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அது காதுன்றது உபாதி. கிராணேந்திரியம் மூக்குல இருக்குன்னு சொல்லச்ச, கிராணேந்திரியமான அந்த கிராணேந்திரியம் சூக்மமானது, அது அதுக்கு இந்த மூக்குன்றது உபாதி. அந்த மூக்கு இருக்கிறதுனால அங்க கிராணேந்திரியம் இருக்கு, காது இருக்கிறதுனால இங்க ஸ்ரோத்ரேந்திரியம் இருக்கு, அது உள்ள இருக்கு. ஸ்ரோத்ரேந்திரியம்ன்றது காது இல்ல, வெளியில தெரியற காது அன்று, அது காது காது. தெலுங்குல சொன்னா என்ன சொல்லணும்? அது காது காதையா, காதுன்றது ஸ்ரோத்ரேந்திரியம் வேறையா அப்படின்னு சொல்றதுக்கு தெலுங்குல கூட காது காதுன்னு சொல்லலாம். ஒரு தடவை தவிரம் நோபாதிமதித்தம், அதனாலதான் என்னன்னா ஸ்ரீரசியத்தகா, அதனாலதான் உன்னை ஸ்ரீன்னு சொல்றாள். அது இல்லாதவாழ என்ன சொல்றோம்? சீன்னு சொல்றோம். அது இருக்கிறவாழ என்ன சொல்றோம்? ஸ்ரீன்னு சொல்றோம். நல்ல கல்யாண குணங்கள் இருந்தா தாயாருடைய அம்சம் போல இருக்கு, இவ்வளவு கல்யாண குணங்கள் இருக்கு. ஒரு ஒரு ஆச்சாரியால் தன்னை அப்படியே ராதையினுடைய அம்சம் அப்படின்னு புருஷாலே சொல்லிக்கிறான், புருஷாலே ராதையினுடைய அம்சம்னு தன்னை சொல்லிக்கிற அளவுக்கு அழகாகவும் இருக்கா, ரொம்ப அற்புதமான குணங்களோட கூடியிருக்கா. அப்ப என்ன சொல்றா? அது எல்லாரும் சிஷ்யெல்லாம் எங்க ஆச்சாரியர் இருக்காரு, அவர் சாட்சாத் ராதையினுடைய அம்சம்னு சொல்றான். நார்த் இந்தியாவில நிறைய ஆச்சாரியால இந்த மாதிரி அவ வர்ணிச்சுக்கிறா, அவர் ஒரு அம்சமாக சொல்றா. அது தாய பெருமாளோட விளையாடின எத்தனையோ கோபஸ்திரீகள் இருக்காளே, அந்த சந்திரிகா, அந்த பேர்லாம் இது கரணாமிர்தம் அந்த இந்த கிரந்தத்துல நிறைய பேர்கள் வருது. தாயார் பெருமாளோட விளையாடின கோபஸ்திரீகளுடைய திருநாமங்கள் எல்லாம் வருது. அந்த திருநாமங்களை இட்டு இவன் அவர் இந்த இந்த ஆச்சாரியர் அந்த ஒரு கோபஸ்திரியனுடைய அம்சம்னு சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறார். அதுவும் விசேஷ நாட்கள்ல அவ ஸ்திரீகள் ஸ்திரீ வேஷ தாரணம் பண்ணிட்டு ரொம்ப அற்புதமா பெருமாள் எதிரா விளையாடுறா ஆடுறா. அந்த மாதிரியாக ஸ்ரீரசியத்தா ஸ்ரீனே இதுல சொல்லலாம், அப்படியே லக்ஷ்மி கட்டாட்சமா ஸ்ரீநிதி அப்படின்னு ஆடியன் பையனுக்கு பேர் வச்சேன். எல்லாரும் என்ன ஸ்ரீநிதினு பேர் வைக்கலாமா, அது ஸ்திரீகளுக்கு வைக்கிற பேர் இல்லையா, புருஷாளுக்கு வைக்கலாமான்னா நம்ம சம்பிரதாயத்திலேயே ஸ்ரீநிதி சுவாமின்னு எழுதிருந்தார் கருணாகராச்சார சுவாமியுடைய தகப்பனார். தென்னாச்சாரிய சம்பிரதாயத்திலயும் ஸ்ரீநிதினு இப்ப பிரகிருத்தத்துல ஒரு சின்ன ஆச்சாரியர் இருக்கார், அற்புதமான உபன்யாசங்கள் பண்ணக்கூடியவர், தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தை சேர்ந்தவர், காஞ்சிபுரத்துல ஸ்ரீநிதி சுவாமின்னு எல்லாருக்கும் நார்த்துலயும் தெரியும் எல்லா இடத்துலயும் தெரியும். அது என் பையனை சமாளிக்கிறதுக்குள்ள போரும் போரும் ஆயிடுறது. என்னன்னா அதே கிளாஸ்ல ஸ்ரீநிதினு ஒரு பொண்ணு இருக்கு, அதனால ஸ்ரீநிதினு பையனுக்கு பேர் வச்சா என்னடா கதை, வஸ்துதா பையனுக்கு தான் பேர் வைக்கணும், பொண்ணுக்கு பேர் ஸ்ரீநிதினு வைக்கக்கூடாது. ஸ்ரீக்கு ஸ்ரீனுடைய ஸ்ரீ யாருக்கு நிதியோ அவர் ஸ்ரீநிதி, ஸ்ரீ யாருக்கு நிதினா பெருமாளுக்கு ஸ்ரீதான் நிதி, அதனால ஸ்ரீநிதி. என்ன ஸ்ரீயா நிதினு சொன்னா பெருமாள், ஸ்ரீக்கு நிதி யாருன்னா ஸ்ரீ யாரே ஸ்ரீ ஸ்ரீயா அப்படின்னு அந்த ஸ்லோகத்துல ஸ்தோத்திர ரத்னத்துல ஸ்ரீக்கு ஸ்ரீ யாரு அப்படின்னு கேக்குறாரு. அது பெருமாள்னு அங்க சாதிக்கிறாள் ஆளவந்தார், ஆளவந்த ஸ்தோத்திரத்துல அழகதுக்கு ஸ்ரீ ஸ்ரீயா குண்டரீகனா எல்லாமே பெருமாள் விஷயமான கேள்விகள், அது பெருமாள் தான் முடிக்க போறார். ஸ்ரீ ஸ்ரீயா ஸ்ரீக்கு ஸ்ரீ யாரு அப்படின்னா அங்க பெருமாள்னு நிரூபணம் பண்றா, பெருமாள் வர்ணிக்கச்ச இங்க என்ன தாயார் வர்ணிக்கச்ச, ஒன்னாலதான் ஸ்ரீன்ற பேரு ஸ்ரீமான்ற பேரே பெருமாளுக்கு பொருந்தது. ஏன்னா அவரிடத்துல இருக்க கல்யாண குணங்கள்லாம் கூட உன்னுடைய ஸ்பர்சத்தினால நீ கொடுத்ததுனால ஏற்பட்டது அப்படின்னு கொடுக்கறதுன்ற அர்த்தமும் ஸ்பர்சத்தின்றதுக்கு இருக்கே, அதனால தவை ஸ்பர்சாது உன்னுடைய ஸ்பர்சத்தினால் நீ கொடுத்ததினால் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். தவேதம் நான் உபாதேர் பணிபதித்தம், இது உன்னுடைய ஏதோ ஒரு காரணத்தினாலே உபநிபதித்தம் இல்லை, வந்து சேர்ந்தது உபநிபதித்தம்னா வந்து சேர்ந்ததுன்னு அர்த்தம். அவரிடத்துல அது உன்னிடத்துல அது ஏதோ ஒரு காரணத்தினால வந்து சேர்ந்தது அல்லன்னா என்ன அர்த்தம்? அது எப்பவுமே இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம்.
ஸ்ரீரசியதா, அதனால தான் உன்னை ஸ்ரீஹின்னு சொல்றா. எல்லாரும் உன்னை ஆசிரியிக்கிறாள், அதனால நீ ஸ்ரீ. பெருமாளும் உன்னை தான் ஆசிரியிக்கிறார் தன்னுடைய கல்யாண குணங்களுக்காக, மங்கள குணங்களுக்காக சாஸ்திரி. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். அப்போ ஏன் தாயாரை பத்தி விசேஷமா உபநிஷத்துகள்ல சொல்லலன்னு ஒரு கேள்வி முடியும். അതിനെ പ്രസൂന അതുക്ക് ബദൽ സുഖം. പ്രസൂനം പുഷ്യം തീമപി പരിമലർദിം ജിഗതിഷു നൈവം ത്വാദേവം സ്വതൈതി കശ്ചിത് കവയത്തേണ്ടതാ. ரொம்ப அற்புதமான ஒரு உதாரணம் தர, அதாவது பிரசூனம் புஷ்யம் தீம், அதாவது பிரசூனம்னா மலர்னு அர்த்தம், பிரசூனம்னா அழகான புஷ்பம்னு அர்த்தம். அந்த சுமனஹா அப்படின்ற சொல்றது நல்ல மனசை உடையவர்கள், சுமனஹான்னு இருக்கு இல்ல, அந்த மாதிரி அதுக்கு சுமன சப்தத்துக்கும் கூட புஷ்பம்னு அர்த்தம் இருக்கு. பிரசூனம் அந்த ஒரு அற்புதமான புஷ்பத்தை புஷ்யந்தீம், அதுக்கு ஒரு போஷணத்தை கொடுக்கக்கூடிய, ஏன்னா அதுக்கு ஒரு ஒரு சிறப்பை விளைவிக்கக்கூடிய அந்த பரிமளத்தின் மருமகன் இருக்கே, அதனுடைய ருச்சி, அதனுடைய மேல்மேலும் வளரக்கூடிய தன்மையானது பரிமளத்தின், அதாவது சமிருத்தமான பரிமளம், சமிருத்தியுடன் கூடிய பரிமளம். ஏன்னா ஒரு சின்ன கொஞ்ச நாள் தான் வாசனை வரும்னு இல்லாம, எப்பெல்லாம் அதை பார்க்கிறோம், எப்பெல்லாம் அதை முந்து பார்க்கிறோமோ அப்பெல்லாம் வாசனை வருது. அவ்வளவு அற்புதமான ஒரு புஷ்பம் இல்லையா, அந்த புஷ்பத்தினுடைய வாசனை இருக்கே, அதுவும் நம்ம லோகத்துல இருக்கிற புஷ்பங்களை தான் பார்த்திருக்கோம். இவர் திவ்யமான புஷ்பத்தை மனசுல வச்சுட்டு சாதிக்கிறார். அந்த பரிமளத்தின் பிரசூனம், ஏன்னா தாயகத்திலேயோ பெருமாளிடத்திலேயோ பேசிச்ச, நாம இங்க இருக்கோம், அதனால லௌகிகமான புஷ்பத்தை தான் பெருமாளுக்கு அர்ப்பிக்க முடியும். ஆனா மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கணும், அப்படியே திவ்யமான புஷ்பங்களை அங்க என்ன பதிதைகி பதமானைகி பதிஷ்யமானைஷ அப்படின்னு கத்தியத்துல சாதிக்கிற மாதிரி, அங்க இருக்கிற புஷ்ப மரங்கள்ல இருந்து வர புஷ்பங்களை நம்ம மனசால தியானம் பண்ணிட்டு தான் சமர்ப்பிக்கணும். அது இதெல்லாம் சொல்லி வர வேண்டிய விஷயமே கிடையாது, இதெல்லாம் நம்மளே தெரிஞ்சுக்க வேண்டிய. திவ்ய புஷ்பங்கள், திவ்ய பரிமள கந்தங்கள், இதெல்லாம் லௌகிக பரிமள கந்தம் நம்ம சமர்ப்பிக்கிறோம், ஆனா நினைச்சுக்கிறது திவ்ய பரிமள கந்தமா இருக்கும். அப்படி பிரசூனம் புஷ்யந்தீம் பரிமளர்தீம், ஒரு பிரசூனத்தை ஒரு மலரை சிறப்பிப்பதற்காக அதில் ஏற்பட்டுள்ள பரிமளத்தினுடைய ஒரு பெருமை இருக்கே, அதை ஜிகதிஷு அதை சொல்ல விரும்புகிற கஷ்டித்து கஷ்டித்து ஒருவன் எவம் துவாதேவம், இதுல எங்கேந்திரா புஷ்பத்துல கந்தம் வந்தது, இது இது இப்படி இதனால இதுல கந்தம் இருக்குன்னு யாரனா ஒருத்தர் அதனாலதான் இது ரொம்ப போக்கியமா இருக்குன்னு யாரனா சொல்றாளா, எந்தா தேவம் சுவதத்தை, இது இப்படி இருக்கிறதுனால இது ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு யாருமே சொல்றது இல்லை. பரிமளர்தீன் ஜிகதேஷு என்ன பண்ணுவார் அப்படின்னா, அதுல ரொம்ப அற்புதமான வாசனை இருக்குன்னு தான் சொல்லுவார். அதுக்கு காரணம் சொல்லுவாருன்னா, சொல்ல மாட்டார் யாரனா லோகத்துல புஷ்பம் ரொம்ப புஷ்பத்தை அந்த வாசனை தான் சிறப்பிக்கிறது, புஷ்பத்தை வர்ணிக்க வந்தவர் இந்த புஷ்பத்துல வாசனை இருக்குன்னு சொல்லுவாரே தவிர, அந்த வாசனைக்கு காரணம் என்னன்னு சொல்லுவாரு சொல்ல மாட்டாரே. அதனால தாயாரே, உன்னுடைய சம்பந்தத்தினால புஷ்பம் மாதிரியாக பெருமையுடன் இணங்கக்கூடிய பெருமாளுடைய அந்த சத்குணங்களுக்கு காரணம் நீ என்று சொல்லும் பொழுது, இந்த சுகந்தம் இவங்கிட்ட எங்கேந்து வந்தது, சுகந்தத்துக்கு சுகந்தம் எங்கேந்து வந்தது யாருன்னா கேட்கிறாரா லோகத்துல, சுகந்தத்தினால புஷ்பம் சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லுபவன் அதுல ஏன் புஷ்பத்துல சுகந்தம் ஏன் வந்ததுன்னு ஒரு கேள்வியை கேட்கவே மாட்டான், அவன் பதிலும் சொல்ல மாட்டான், ஏன்னா அதை அப்படியே விட்டுருவான். புஷ்பத்துல சுகந்தமானது எப்பவும் இருக்கிறது, அந்த சுகந்தம் எங்கேயிருந்து வந்ததுன்னு ஒரு கேள்வி கேட்பானா, கேட்க மாட்டானே. அந்த மாதிரியா உன்னிடத்துல இந்த மங்கள குணங்கள் எங்கேயிருந்து வந்ததுன்னு கேள்விக்கு பிரசக்தியே இல்லை, அது ஏன்னா நித்தியந்த தாற்பயம், சுகந்தம் எங்கேயிருந்து வந்தது புஷ்பத்துக்கு அப்படின்னு கேட்பானா ஒருத்தன், புஷ்பத்துல சுகந்தம் இருக்கு அதனால அது சிறப்பா இருக்குன்னு சொல்ற ஒரு கவி அந்த சுகந்தம் வரத்துக்கு காரணம் என்னன்னு சொல்ல மாட்டான். அத மாதிரியாக தாயாருடைய குணங்களால் சிறப்பு தற்றுக்கு பெறுகின்ற அந்த பெருமாளுடைய கீர்த்தியை கொண்டாடும் ஒருவன் அந்த தாயாருக்கு எங்கேருந்து வந்தது அந்த குணங்கள்னு கேள்வி கேட்க மாட்டான், கேள்வி கேட்கக்கூடாது. எப்படி புஷ்பத்துக்கு சுகந்தம் வந்தா சுகந்தம் அனுபவிக்கிறானே தவிர அந்த சுகந்தம் எங்கேருந்து வந்ததுன்னு கேள்வி கேட்பதில்லையோ,
ஒரு கவியும் அந்த அதற்கான காரணத்தை சொல்லுவதில்லையோ, அந்த மாதிரி தாயாருக்கு குணம் எங்கேருந்து வந்ததுன்னு கேள்வி கேட்க வேண்டிய அவகாசமே ஏற்படாதுன்னு சாதிக்கிறார். வசுதாய நம்மளுக்கு மனசுல கேள்வி கூட வராது, தாயாராலதான் சிறப்பு பெறுகிறார் பெருமாள், அவருடைய ஸ்பரிசத்தினாலதான், அவருடைய ஸ்பரிசத்தினாலதான் பெருமாளுக்கு இவ்வளவு அற்புதமான குணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்ல வந்தாக்க தாயாருக்கு எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேள்வியே கேட்கவே மாட்டா. எப்படி ஏன்னா யாரனா சுகந்தம் எங்கேருந்து வந்தது புஷ்பத்துக்குன்னு கேட்கிறாளா, புஷ்பத்தை சிறப்பிக்க வந்தது சுகந்தம்னு சொன்னா அப்படியே வாயமுன்னு போயிடுறா. என்னதான் வர்ணனை பண்ணாலும் ஓ அதுக்கு அங்கே எங்கேருந்து ஒரு கேள்வி கேட்டு தான் தன்னுடைய அசட்டுத்தனத்தை வெளிப்படுத்த மாட்டார்கள். இவர் ஒரு நல்ல கொஸ்டின் இல்லைன்னு சொல்லிடுவார் அப்படின்ற பயத்துல கேள்வியே கேட்க மாட்டாளா, இல்ல கேள்வியே மனசுல வராதா, கேள்வி வந்தாலும் இது பைத்தியகார்த்தனமான கேள்வி அப்படின்னு தானே புரிஞ்சுக்கிறாளா, என்ன காரணமா இருந்தாலும் யாரும் கேட்கறது இல்லை. தாயாருடைய குணங்கள் நித்தியமானவை, தாயாரிடத்துல அதிகேந்து அவளுக்கு அவளுக்கு எப்பவுமே நல்ல கல்யாண குணங்கள் இருந்துட்டே இருக்குன்னு தான் சொல்லுவா. ஒரு குழந்தையானவன் அப்பாவை பிடிக்கிறதா அம்மாவை பிடிக்கிறதான்னு கேட்டாக்க அவன் சொல்றான், பாண்டு சொல்றான் தனக்கு குழந்தை இல்லைன்ற சமயத்துல குழந்தை இல்லாத வருத்தப்படுறான், குழந்தை இல்லாத வருத்தப்படச்ச அவன் ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் சொல்றான், அஹம் கிம் அம்பா கிம் அபீஷ்டதா பதே இதீவ மாதர் துரிதாத பிரச்சயாம் பிரலோப துல்லியம் பிரவலந்த மர்பகம் உதாஹசன் ஜிக்ரதி மூர்த்தி புண்ணியபாக் அப்படின்னு சொல்றான். அது எனக்கு ஞாபகம் வந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், வஸ்துதா இதெல்லாம் சொல்லணும்னு பிளான் பண்ணல, இருந்தாலும் பிரசங்கா ஞாபகம் வரைச்சு சொல்றேன். ஒரு கேள்விக்கு அம்மாவும் அப்பாவும் ரெண்டு பேரும் நின்றுட்டு இருக்கா, உனக்கு யாரா பிடிக்கும்னு கேட்பாளாம். அதுல யாருன்னா சாமர்த்தியமா சில பேர் என்ன பண்ணுவா, கையில ஏதாவது ஒரு வஸ்து வச்சுட்டு இருப்பா, அந்த கையில இருக்கிற வஸ்து யாருக்கு அது எதுக்கு பிடிச்சிருக்கோ, எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த வஸ்துக்கு ஏத்த மாதிரி பிரலோபம் பண்றதுன்னு பேர். அது என்ன லல்காரனா அப்படின்னு சொல்றா, என்ன நம்ம கிட்ட லல்சானா, லல்காரனா வேற லல்சானான்னு சொல்றான். அந்த லல்சானா லாலச் லாலச் பைதா கர்னா, ஆனா அவர் ஆசையை கிரியேட் பண்றது, அது கையில வச்சுட்டு இருக்கிற பொம்மை யாரது நின்னா இருக்கோ அங்க போயிடுவோம் அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரி ஒரு பாக்கியமானது எனக்கு கிடைக்கலை, நான் அகம் கக்கிம் அம்பாக்கிம் அபீஷ்டத்தா பதே அப்படின்னு மாத்தர் துரி தாத்த பிரிச்சு அம்மா எதிர அப்பா கேட்கும் போது பிரலோக துல்லியம் பிரமிதம் தமர்பக்கம், கையில் இருக்கிற வஸ்துக்கு பிரலோபமா பிரலோபனம் பண்ற வஸ்துக்கு ஏத்த மாதிரி அது எனக்கு அம்மா பிடிக்கும்னு அப்பா பிடிக்கும்னு சொல்லுமே, அதை கேட்கறதுக்கு எனக்கு பாக்கியம் இல்லையேன்னு சொல்றான். ரொம்ப அழகா அழகா வர்ணிக்கிறான், அதை எப்படி எல்லாம் அவன் மனசுக்குள்ள சிரமப்படுறான்றத வர்ணிக்கச்ச இந்த மாதிரி ஒரு அழகான ஸ்லோகம் அது. அந்த மாதிரி இங்க தாயாரா தாயாரிடத்துல நல்ல குணங்கள் இருக்கா, பெருமாள் இடத்துல நல்ல குணங்கள் இருக்கான்னு கேட்டா அம்மா, இப்ப யாரு கேட்டா மோஸ்ட்லி அம்மாவை பிடிக்கும்னு தான் பசங்க சொல்லும், அப்பாவை பிடிக்கும்னு ரேரா தான் சொல்லுங்க. அது இங்கே ஒரு பொன் குழந்தை இருந்தா சொல்றதுக்கு சான்ஸ் இருக்கே தவிர பிள்ளைகள் வந்து அம்மாவை பிடிக்கும் தான் சொல்லுங்க. அந்த மாதிரியாக அந்த தாயாருடைய குணங்கள் எங்கேருந்து வந்ததுன்னா யாருமே கேட்க மாட்டா, தாயாருக்கு எப்பவுமே அந்த குணங்கள்லாம் இருக்கு, நல்ல குணங்களுடைய ஆசிரியம்தான் ஸ்திரீகள். இப்ப நம்ம அதெல்லாம் வித்தியாசமா பாக்குறோம், லோகத்துல நிறைய விஷயங்கள் வித்தியாசமா பாக்குறோம், ஆனா இதெல்லாம் வந்து கலியுகத்தினுடைய ஒரு சம்பந்தத்தினால ஏற்படுற விஷயங்களே தவிர வஸ்துதா ஸ்திரீகள் ஒரு அன்பே உருவானவர்களாதான் நம்ம பாக்குறோம். அது ஏதோ ஒரு காரணத்தினால, ஏதோ ஒரு காரணத்தினால அவ மனசுல ஏற்படுற காரணத்தினால அவ அந்த மாதிரி பிஹேவ் பண்றாளே தவிர வஸ்துதா ஸ்வபாவத்தா ஸ்திரீகள் வசந்த குணங்களுடன் விளங்குபவர்களாகத்தான் திகழ்வார்கள். அன்லெஸ் அதுல ஏதாவது ஒரு ரேர் காரணங்கள் இருந்தா அது இல்லாம போகலாம். அதனால ஸ்ரீரசியதா அப்படின்னா நீ தாயாரா இருக்கிறதுனாலேயே, ஸ்ரீன்ற சப்த வாச்சியமாக இருக்கிறதுனாலேயே அது நித்தியம்தான் அப்படின்னு தாயார் மேல இருக்கிற அந்த ஒரு விசேஷமான ஒரு பிரீத்தியினால இங்க இந்த ஸ்லோகத்துல இப்படி அனுசந்தானம் பண்றார். வஸ்துதா அவர் அனுசந்தானம் பண்ணி அனுசந்தானம் பண்றார், அனுசந்தானம்னா ரிசர்ச், இதுக்கு ஒரு பெரிய ரிசர்ச்சே நடத்தியிருக்கார் அவர். உபனிஷத்துகள் எல்லாம் கையில வச்சுட்டு அது வந்து ஏன்னா அவரே பின்னாடி சொல்ல போறார் அதுக்கான காரணங்கள் எல்லாம், ஏன் லக்ஷ்மி தான் வசத்தியானவள், பெருமாள் காலத்திலும் லக்ஷ்மி தான் கிருபாபூர்ணைன்றதுக்கு காரணம் என்னன்றதெல்லாம் பின்னாடி சொல்ல போறார். ஏன்னா அப்படியே ஜஸ்ட் லைக் தட் நம்மள நடுக்காட்டுல விட்டுட்டு போறவர் இல்லை அவர், ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அப்படியான்னு கேட்டு
சரி எல்லாரும் நம்பிட்டாலும் சரி அடுத்த விஷயத்துக்கு போயிடலான்னு போறவர் இல்ல. தான் சொன்ன விஷயத்த நிரூபணம் பண்ணி எல்லாரும் அக்செப்ட் பண்ற அளவுக்கு ஸ்லோகங்களை மேலையும் சாதிக்க போறார் இல்லையா. அதனால மேலையும் இது தாயாருடைய விசேஷ அது அதுக்காக புராணங்கள் இத்திஹாசங்கள் எல்லாத்தையும் கோட் பண்ண போற பார்க்கலாம். தவ ஸ்பர்ஷாதீஷம் ஸ்பர்ஷதி கமலே மங்களபதம் தவேதம் நோபாதே ருபனிபதிதம் ஸ்ரீரசியதாம் பிரசூனம் புஷ்யந்தீம். எப்படி புரிஞ்சுக்கணும்? அந்த புஷ்பத்தை புஷ்யந்தீம் போஷணம் பண்ணக்கூடிய சிறப்பிக்கக்கூடிய அது ஒரு சம்பிரதாயத்துக்கு வல்லப சம்பிரதாயத்துக்கு புஷ்டி சம்பிரதாயம்னு பேர். என்ன புஷ்டியை நமஹான்னு தாயாருக்கு திருநாமத்திலேயே புஷ்டின்ற சப்தம் இருக்கு. புஷ்டிஸ்து தது அனுகிரகான்றதாக வா வியாக்கியானம் பண்ற. புஷ்டினா என்னன்னா அனுகிரகம் அப்படின்னு சொல்ற. அந்த அதை தயின்னு சுவாமி தேசிகன் தயாதேவின்றதாக தயாசதகத்துல சாதிக்கிறார். குணேஸ்வரி அப்படின்றதாக சாதிக்கிறார். குணங்களுக்கெல்லாம் தலைவி இந்த தயை என்பவள் அப்படின்னு ஒரு ஸ்திரீ பாத்திரமாகவே சொல்றார். அது லக்ஷ்மியாகவே சாதிக்கிறார் இல்லையா. அதனால அவ புஷ்டின்னு சொல்றார். போஷணம்னா என்ன? அவன்னா அனுகிரகான்றார். தாயாருடைய அந்த புஷ்பத்தை போஷணம் பண்றது எதிரான சுகந்தம். இந்த சுகந்தமானது தான் ஸ்ரீ அதாவது இது ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்தானத்துல இருக்கிறது சுகந்தம். புஷ்பஸ்தானத்துல இருக்கிறவர் பெருமாள். இந்த புஷ்பத்துக்கு எவ்வளவுதான் அழகா இருந்தாலும் சுகந்தம் இல்லைன்னா அதை யாரும் பெருமாளுக்கு சமர்ப்பிக்க மாட்டான். தான் எடுத்து ஆசையா ஊந்து பார்க்க மாட்டான். புஷ்பம் எவ்வளவுதான் அழகா இருக்கட்டும் சுகந்தம் இருக்கான்னு பார்த்துதான் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோம். சுகந்தம் இல்லைன்னா நம்ம சமர்ப்பிக்கிறது இல்லை. கனகாம்பர புஷ்பத்தை யாருன்னா போய் சமர்ப்பிக்கிறாளானா? இப்ப போய் யாரையாலும் சமர்ப்பிக்கிறா. அதனால சமர்ப்பிக்கலாமா? சமர்ப்பிக்க கூடாது. ஏன்னா பாஞ்சராத்திராகமும் அளவு பண்ணல. நல்ல சுகந்தமான புஷ்பங்களா தங்களை தான் சமர்ப்பிக்கணும்னு சொல்றது. அதனால பிரசூனம் புஷ்யந்தீம் அபி பரிமளத்தின் ஜிகதிஷு அந்த பரிமளத்தினுடைய ருத்தி சமர்த்தி இருக்கே அதை பத்தி பேசணும்ன்ற அதாவது தாயாரை பத்தி பேசுற ஸ்தானத்துல புஷ்பத்திய புஷ்பத்தின் புஷ்பத்தை சிறப்பிக்கின்ற அந்த பரிமளத்தை வாசனையை வாசனையினுடைய மேன்மையை பரிமளசிய ருத்தி சமிருதி பரிமளத்தினுடைய அந்த கம்ப்ளீட்னஸ் நம்ம என்னதான் அழகா இருக்கிறவளை பார்த்தாலும் என்னமோ குறை இருக்கடா இன்னும் இப்படி இருந்தா இன்னும் அழகா இருந்திருக்கும்னு சொல்லலாம் போல. மாம்பழம் சாப்பிட்டு சாப்பிடச்சு கூட இந்த சீசன்ல இன்னும் கொஞ்சம் டேஸ்டா இருந்திருக்கலாம். இந்த மாம்பழம் கொஞ்சம் டேஸ்ட் கம்மியா இருக்கு. அது பாக்குறதுக்கு அழகா இருந்தது ஆனா சாப்பிடச்ச டேஸ்ட் கொஞ்சம் கம்மியா இருந்ததுன்றோம். அதே இமாம் பசந்த் வாங்கி சாப்பிடுற அதே மல்கோவா வாங்கி சாப்பிடுறா ஆஹா சந்தோஷமா இருக்குன்ற. சோ சில புஷ்பங்களுக்கு அழகும் அந்த வாசனையும் சேர்ந்து இருந்ததுன்னா ஆஹா இந்த பெருமாள் இவ்வளவு அழகான புஷ்பத்தை படைச்சிட்டு கொஞ்சம் வாசனைய அதிகமா வச்சிருக்க கூடாதோ அப்படின்னு நினைக்கிற மாதிரியும் இருக்கும். என்ன ஒரு குறை இருக்குடா இவ்வளவு அழகா ஏதோ ஒரு குறை இருக்கு அப்படின்னு தோணும். ஆனா சில பேரை பார்க்கச்ச கம்ப்ளீட்னஸ் தெரியும். அந்த மாதிரி இந்த பரிமளத்தினுடைய ருத்தி சமிருதி கம்ப்ளீட்டா இருக்கிற ஒரு சமிருதி என்ன ஒரு ஒரு இருந்தா இப்படி இருக்கணும் ஒரு புஷ்பம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஃபுல்ஃபில்ட் குவாலிட்டிஸோட இருக்கிற அந்த பரிமளத்தின் ஜிகதிஷு அதை வர்ணிக்க வேண்டும் என்று நினைக்கிற கவியானவன் எப்படி இதில் புஷ்பத்தில் சுகந்தம் வந்து சேர்ந்தது என்ற கேள்வி கேட்பதும் இல்லை அதை வர்ணிப்பதும் இல்லை. பரிமளத்தின் ஜிகதிஷு ஏவந்தா தேவம் இது நச்ச ஏவந்தா தேவம் சொதத்தே இதனால இது வந்து ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்றதே கிடையாது. அவசியமே கிடையாது. சுகந்தா இருக்கிறதுனால அது எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி தாயார் தன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸாலேயே தன்னுடைய கோ எக்ஸிஸ்டன்ஸ்னாலேயே பெருமாளுக்கு சிறப்பை சேர்க்கிற குணங்களை உடையவளான மங்கள குணங்களை உடையவளான அவளுக்கு தன்னுடைய குணங்கள் சுவாபாவிகம். அது யாரும் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு வர்ணிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. அநேகமா நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கேன். யாருக்குன்னா எதனா டவுட் இருந்ததுன்னா இன்னும் கேட்கலாம். அதாவது பின்னாடியும் சொல்ல போற மங்களம் கிமப்பியல் லோகே சதித்யுச்சதே தத் சர்வம் தொதேனமேவ கீயதா ஸ்ரீரித்ய அபேதேனவா எத்வா ஸ்ரீமதி தீதிருஷேன வச்சசா தேவி பிரதாம ஸ்மிருதே. இது வந்துட்டா மினியே வரப்போறதான்னு தெரியல. வரப்போறதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரியாக கஷ்டி ஸ்ரீயான்ற ஸ்லோகத்திலையும் ஆள வந்தார் ஸ்ரீகி ஸ்ரீ யாருன்னா பெருமாள்னு அங்க சாதிக்கிறார்.
அந்த விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா பெருமாளுக்கு ஸ்ரீக்கு ஸ்ரீ சேர்க்கிறவர் யாருன்னா அது பெருமாள் நடத்தும். லக்ஷ்மிக்கு லக்ஷ்மியாக இருக்கும் தன்மை பெருமாளுக்காகவும், பெருமாளுக்கு பெருமாளாக இருக்கும் தன்மை லக்ஷ்மியாலையும் அப்படின்னு ரெண்டு பேரும் அந்தந்த பிரகரணத்துல வர்ணிச்சிருக்கிறதுனால ஏற்கனவே கூட நம்மளுக்கு ஸ்ரீன்ற ஸ்ரீபதின்னு சொன்னாதான் பெருமாளுக்கு ஏற்றம், அதே மாதிரி லக்ஷ்மிக்கு ஏற்றம், ஸ்ரீனிவாசன்னு சொன்னதான் பெருமாளுக்கு ஏற்றம், அந்த மாதிரி லக்ஷ்மிக்கு கூட பெருமாளோட சேர்த்து விஷ்ணு பத்னி அப்படின்னு சொன்னாதான் தாயாருக்கு ஏற்றம்னு பரஸ்பரம் ஏற்கனவே சொல்லியிருக்க. அந்த மாதிரியாக ஆனா அதுல தாயாருக்கான குணங்கள் வந்து எப்பவும் இருக்கக்கூடியது, அவருடைய ஸ்பர்சத்தினாலதான் பெருமாளுக்கே குணங்கள் வர்றதுன்னு சொல்றது அதிசயோக்தின்னு நினைச்சுட்டு இருக்கக்கூடாது, கொஞ்சம் எக்ஸாகரேஷன் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கக்கூடாது. இது யதார்த்தமா தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக மேல வரப்போற ஸ்லோகங்கள் எல்லாமும் இதே விஷயத்த சாதிக்க போற, நாமளும் நன்னா அதையும் ரசிக்க போறோம். அடுத்த ஸ்லோகமானது வெறுமை ஆரம்பம் பண்ணி வைக்கலாம். அப்ப அங்கோ புயாம் சோ இது பரி பரம்பிரம்ம தடபோது சதமகாதிஸ்ததராத் அத ஸ்ரீராம் நாயஸ்து ஆம்நாய ததுபயமுஷம் துவாம் பிரதி ஜகௌ அத்தீராம்நாயஸ்துபயமுஷன்வாம்ணிஜகௌ பிரசஸ்தி சாரஜ்யோ எதபிச்ச புரி கோஷ கதனம். என்ன அழகான ஸ்லோகம்! அதாவது சாதாரண அர்த்தத்தை புரிஞ்சுக்கலாம், பதச்சேதம் பண்றேன். அபாங்காஹா அப்படின்னு விசர்க்கத்தோட பதச்சேதம் பண்ணணும். அபாங்காஹா புயாம்சஹா எதுபரி எத்து உபரி பரம் பிரம்ம தத்து அபூத்து அமி எத்ர வித்ராஹா சச் சஹா சதமகாதிஹி ததரத் அதஹ ஸ்ரீஹி ஆம்நாயஹ தல்வம் உஷன் த்வாம் பிரணிஜகௌ பிரசஸ்திஹி சா ராஜ்யஹ யத் அபி ச புரிகோஷ கதனம் என்பதாக பதச்சே. யத் யஹாயா இல்ல தனித்தனியா பதத்தை பிரிச்சோம்னு மறுபடியும் ஒரு தடவை பண்றேன். பதச்சேதம் நன்னா கவனிங்கோ, ஏன்னா இது ரொம்ப முக்கியம். இது இதெல்லாம் ஒரு என்னென்ன பதங்கள் சேர்ந்து ஸ்லோகம் உருவாயிருக்கு, அதெல்லாம் தனித்தனியா என்ன அதனுடைய சொரூபம் என்ன இன்னும் விசேஷம் பண்ணி அதுக்கான வியாக்கரண அம்சங்கள்லாம் சொல்லணும்னா சொல்லலாம். ஆனா அதெல்லாம் அடையணும், உங்களை அந்த லெவல்ல கூட்டுண்டு போகல. முதல்ல இருந்து வெறுமை நம்ம வந்து அர்த்தம் சொல்றோம், அதை நீங்க ரசிக்கிறீங்க. ஆனா சில சில கிளாஸஸ் இருக்கு அடைய இடத்துல, அதுக்கெல்லாம் வந்து வியாக்கரண ரீதியா அந்த சப்தங்கள் எப்படி நிஷ்பண்ண மாறுது அப்படின்றதையே பாக்குற ஒரு கிளாஸஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு கிட்ட வேதார்த்த சங்கிரகம் எல்லாம் சொல்ல சொல்லலாம். அவர் அந்த சுவாமி விடவே மாட்டார். இவர் ஒரு பதமும் எப்படி வந்ததுன்ற நிஷ்பத்தியெல்லாம் நாங்கள் வியாக்கரண ரீதியா விமர்சம் பண்ணி அதன் மூலமாகவே அவர் வியாக்கரண சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டார். அவர் உட்கார்ந்துட்டு தேடுறாருலாம் அந்த அளவுக்கு ஒரு ருச்சியோட கூடினாடி. எனக்கு அத்வைத அது அத்வித்யா தீட்சித்னு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கார். ஐயோயோ என்ன இன்ட்ரெஸ்ட் அவருக்கு! அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதும் ஒரு ஒரு நல்ல விஷயம்தான். ஆனா அந்த மாதிரி அடியன் முதல்ல இருந்து உங்களை கொண்டு வரல, அது கொஞ்சம் கஷ்டமான காரியம். அபாங்காக பூயாம்சா எது உபரி பரம் பிரம்ம தத் அபூத் அமி எத்ர வித்ராஹ சஹா ச சதமகாதிஹி ததரத் அதஹ ஸ்ரீஹி ஆம்நாயஹ ததுபயம் உஷன் அழகான பதம் துவாம் பிரணிஜகௌ பிரசஸ்திஹி சா ராஜ்ஞஹ எத் அபி ச புரிகோஷ கதனம். என்ன சுவாமி சின்ன சின்ன பதங்களா சொல்றது? புரி கோஷ கதனம் வந்தா புரி கோஷ கதனம் சொல்ல மாட்டேன்றாரு அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. ஏன்னா புரியாக கோஷா புரி கோஷா தஸ்ய கதனம் புரி கோஷ கதனம் அப்படின்னு சமாசம் வந்து காம்பவுண்ட் வேர்டாக புரி ஐஃபன் கோஷ ஐஃபன் கதனம் ஐஃபன் போட்டா பிளாக் போர்டு மாதிரி. பிளாக் போர்டு ஒரு பதம், பிளாக் ஒரு பதம், போர்டு ஒரு பதம் சொல்றது இல்லை. என்னன்னு கேட்டா சாக் பீஸ்ன்ற பதம் இருக்கு, ஆனா சாக் பீஸ்ன்னு சொல்லக்கூடாதுன்றா, பீஸ் ஆஃப் சாக் தான் சொல்லணும்ன்றா. அப்படியே சாக் பீஸ்ன்னு நம்ம யூஸ் பண்ணாலும் ஐஃபன் போடுவோம். சாக் வேற பதம், பீஸ் வேற பதம்.
இல்லையா? ஆனா வந்து ஒரு பதமா தான் கன்சிடர் பண்ணணுன்றதுக்காக சாக் பீஸ்ன்றத ஐஃபன் போடுறோம். ஆனா சில பேர் அதை பீஸ் ஆஃப் சாக் தான் சொல்லணும்னு சொல்றாங்க இல்லையா? அத்தஹா பாருங்க, அந்த மாதிரி காம்பவுண்ட் வேர்டு தான் இது புலி கோஷ கதனம் என்பது. அபாங்காஹா, இப்ப அர்த்தம் சொல்றேன், ஹே ஸ்ரீஹி பூயாம்சா அபாங்காஹா, அளவிட முடியாத பார்வைகள். ஏன்னா தாயாருடைய பார்வை எப்பவும் பெருமாளுடைய பெருமாள் மேலதான் இருக்கு. தாயார் பெருமாளை விரும்பி தன்னுடைய மணாளனாக ஏற்றுக்கொண்டவள் தாயார். அத்தனை பேர் நிகச்ச பஷ்யதாம் சர்வதேவானம் யய வக்ஷஸ்தலம் ஹரேஹேன்றதாக இவ நடத்தின நாடகத்துல, அதுக்கு அதுக்கு முன்னில இருந்து விஷ்ணு தத்துவம் லக்ஷ்மி தத்துவம் எவர் எக்ஸிஸ்டிங் திங். ஆனா இவ க்ஷீராப்தி மந்திரம்னு ஒரு நாடகம் நடிச்சா, ஏன்னா எத்தனையோ நாடகம் நடிக்கிறார், அதுல இதெல்லாம் ஒரு நாடகம். ஏன்னா தசாவதார ஸ்தோத்திரத்துல ஆரம்பிக்கிச்சு, தேவோன சுபமாத்தனோத்து தசதா நிர்வர்த்தயன் பூமிகாம். ஆனா பத்து விதமான பூமிக்கே பத்து விதமான வேஷத்தை எடுத்துக்கொண்டு, என்ன ஸ்ரீரங்க க்ஷேத்திரம் என்கிற ஒரு நாடக மேடையில் ரங்கே தாமணி லப்த நிர்பர ரசைஹி, அதுவும் ரசிகால் நிறைய இருக்கணும் நாடகம் பார்க்கறது, அதனால லப்த நிர்பர ரசைஹி அத்தியக்ஷிதா பௌகைஹி, பௌகாரான பௌகத்தை ரொம்ப முக்கியம், ரசிச்சு 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 அதை பார்க்கிறவாள், அப்படிப்பட்ட பௌகைஹி அத்தியக்ஷிதா அவர்களால் அத்தியக்ஷஸ்தானத்துல இருந்து பார்க்கப்பட்ட இது இந்த பெரிய நாடகங்கள் பெருமாளுடைய ஒவ்வொரு அவதார நாடகமும். அத்தியக்ஷிதோ பாவுகைஹி எத் பாவேஷு, சேர்க்கணுமோ அதில் சேர்த்து விட்டுருங்க. ஸ்ரீஹி பூயாம்சா, நான் நிறைய விஷயம் சொல்றேன் நான், அப்படின்னா அதுதான் என்ன சொன்னேன்னு தெரியல. இப்போ அதான் தசாவதார ஸ்தோத்திரம் முதல் ஸ்லோகம் சொன்னேன், அது அது வந்துதா? ஓகே, தசாவதார ஸ்லோகம் இருக்கும் போது கரெக்டாக தெரியும். ஓகே ஓகே, அதாவது தசாவதார ஸ்தோத்திரத்துல ஆரம்பத்திலேயே பெருமாளுடைய விதமான பூமிக்கையாகவும் ஸ்ரீரங்கம்ன்ற ஒரு நாடக மேடையாகவும் ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் பார்வையாளர்களை அதாவது ஸ்பெக்டேட்டர்ஸ் இருக்காளே அவளெல்லாம் வந்து ஒரு பாவுகளாகவும் நல்ல ரசிகர்களாகவும் வர்ணித்து அந்த ஸ்லோகமானது கூடவே தாயாருடைய அவதாரத்தையும் அதுக்கேற்ற மாதிரி அவதாரத்தையும் தாயாரை விட்டு பெருமாள் அதாவது பெருமாளை விட்டு தாயார் எப்பவுமே பிரிவதில்லை என்பதையும் நாம் பார்த்தோம் அந்த ஸ்லோகத்தில். இதே தாயாருடைய கட்டாட்சம் படாத பெருமாள் இருக்கிறதே இல்லை, எப்பவும் தாயாருடைய கட்டாட்சம் இருந்துட்டே இருக்கும். அதே மாதிரி தாயாரா இருக்கிறது எதனாலடான்னா எப்பவும் திருவடியை பிடிச்சுட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு ஒரு செல்வ ஒரு ஒரு இப்போ ஒரு தடவை ஒரு சாதாரண லேடி கிராமத்து லேடி அவ வந்து ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போட்டிருந்தா, ரொம்ப அற்புதமா இருந்தது. என்னடான்னா, நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், லோகத்துல எல்லாரும் சிறப்பா இருக்கணும், நம்மளும் நல்ல தனிக்காலா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க பண்ண வேண்டிய ஒரே காரியம் பர்த்தாவனுடைய காலை பிடிச்சு விடணும் டெய்லி அப்படின்னு அவ சொல்லியிருந்தா. ஏன்னா அவளுடைய அனுபவம் அது, ஏன்னா அது தாயாரே அதுதான் பண்ணிட்டு இருக்கான்னு உதாரணத்துக்கு சொன்னார். ஆனா கேட்கறதுக்கு ரொம்ப ஆசையா இருந்தது, வஸ்துதா அதெல்லாம் நடக்குமான்னா நடக்காது. ஆனா தாயார் வந்து பெருமாளுடைய திருவடியை எப்பவும் பிடிச்சுட்டே இருக்கிறதுனாலதான் தாயார் அவ்வளவு லக்ஷ்மிகரமாக இருக்காள் அவளாக அப்படின்னு சொல்லலாமான்னா அது அங்க அதுவும் சொல்றதுல ஔச்சித்யம் இருக்கு. அதே சமயத்துல தாயார் பெருமாள் உசந்தவனா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னாக்க தாயாருடைய கட்டாட்சம். அதுதான் கிருஷ்ணாஸ் அது அந்த இடத்துல சுவாமி தேசிகன் லக்ஷ்மி நேத்ரோத்பல ஸ்ரீ சதத பரிச்சயாதேச சம்வர்தமானா நாபி நாளிகரிங்கன் மதுகர பட்டலி தத்த ஹஸ்தாவலம்பகம் அஸ்மாக்கம் சம்பதோகான் நவிதீதாம சஞ்சாத பூமா காளிந்தி காந்திஹாரி கலையத்து வகுஷ காளிமா கைட்டபாரேஹேன்னு ஒரு ஸ்லோகம் சாதிக்கிறார். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம், தத்துமுக்தா கலாபத்துக்கு ஆரம்பத்துல ஒரு மங்கள ஸ்லோகம் எழுதுறார், அந்த மங்கள ஸ்லோகம் தான் இது. அதாவது தாயார் பெருமாளுடைய கருப்பு என்னை காப்பாற்றட்டும்னு, பெருமாளுடைய கருப்பாக இருக்கும் தன்மையானது என்னை காப்பாற்றட்டும், வகுஷஹா காளிமா கைட்டபாரேஹே வகுஷஹா காளிமா அப்படின்னு சாதிக்கிறார். காளிமான கருப்பாக இருக்கும் தன்மை அது எதனால்தான் பெருமாள் கருப்பா இருக்கார். ராதாக்கியம் கோரி கிஷனுக்கும் காளான்னு பாட்டு கூட உண்டு, அதெல்லாம் பூமாவை ரொம்ப நல்லா தெரியும், அதெல்லாம் ஹிந்தியும் தெரிஞ்சுட்டு இருப்பா. அதெல்லாம் ஆல்மோஸ்ட் எங்க பரோடால இருக்க சித்ராவாமிக்கும் சித்ராவுக்கும் தெரியும், சித்ராவாமின்னு சொல்ல வேண்டாம்.
அவ ரொம்ப சின்னவன். பூமா மாமி ஏ மாமின்னு சொல்றேன்னா நான் பார்த்துருக்கேன், அப்படியே பிராக்டிஸ் பண்ணியிருக்கேன், அதனால பூமா மாமின்னு சொல்லிட்டேன். சித்ராவுக்கும் தெரியும் இந்த பாட்டெல்லாம் தெரியும், அதுக்கு கிஷனுக்கும் அது ராதாக்கும் கோரி கிஷனுக்கும் காலான்னு வரும். பெருமாள் எதுக்கு நான் கருப்பா இருக்குன்ட்டு காரணம் சொல்றாரு, இந்த இடத்துல காரணம் சாதிக்கிறார். சித்ரா கேட்டு இருக்கியாமா, லைன்ல இருக்கியா இல்லையா? ஓகே ஓகே, நான் பாட்டுக்கு நீங்க இல்லாததுனால இல்லாத இருக்கு சொல்லிட்டு இருக்கணும்னு நினைச்சுட்டேன். எனக்கு யாரு இருக்கா யாரு இல்லன்னு தெரியறது இல்ல. அவர் கான்செப்ட்ல இருந்து வந்திருக்காரா இல்லையா? சுவாமி கிருஷ்ணன் இவர், ஆமா கேசவன் சுவாமி வரல. கேசவன் சுவாமி வரல. அப்படி இந்த தாயாருடைய கட்டாட்சங்கள் எப்பவுமே பெருமாள் மேல இருக்கிறதுனால அது அந்த வஸ்து பரம்பிரம்மமாக மாறிடுத்து. அத இங்க சாதிக்கிறேன். அபாங்காக எது பரி, எந்த பிரம்மத்தில் எது எந்த வஸ்து மேல விழுந்ததோ அது பரபிரம்ம அபூத், தத் பரபிரம்ம அபூத். நீங்க புரிஞ்சுக்கலாம், எது பரி பூயாம்சாபாங்காக தத் பரம்பிரம்மா பூத்து, அதுதான் பரம்பிரம்மமா மாறிடுத்து. அணி இதே அபாங்காக ரெண்டு மூணு கட்டாட்சம் தான் விழுந்ததுன்னா அது என்ன ஆச்சுடாங்கன்னா அந்த கட்டாட்சங்கள் சதமகாதிகி ததராத்து, அந்த பரமாத்மாவுக்கு கீழே ரொம்ப கீழே அதராத்து சதமகாதிகி சதமக இந்திரன் முதலானவர்களாக ஆனார்கள். அத்தகா ஸ்ரீஹி ஆம்நாயகா ததுபயமுஷன். இந்த ரெண்டு விஷயத்தையும் நன்றாக புரிந்து கொண்ட அந்த வேதமானது என்ன சொல்றது, உஷன்னா சொல்லிட்டு வருதுன்னு. ஆம்நாயா உஷன், உஷன் ஆம்நாயா ததுபயம், பரம்பொருளான பெருமாளையும் இந்திரன் என்ற இரண்டாவது வகுப்பை சேர்ந்த ரொம்ப கீழே இருக்கிற வகுப்பை சேர்ந்தவர் இரண்டு பேரையும் சொல்ற வேதமானது என்ன சொல்லிட்டு, ஆம்நாயா உன்னைதான் வெகு சிறப்பாக ஓதிற்று, எல்லா குணே ஈஸ்வரி என்று உன்னை ஈஸ்வர ஈஸ்வரியும் சர்வபூதானாம். அந்த இடத்துல அடைய வியாக்கியானத்துல எழுதியிருக்கேன், விஸ்தாரமா எழுதியிருக்கேன், அந்த புஸ்தகம் பப்ளிஷ் ஆனோடனே நீங்க எல்லாம் பார்க்கலாம். ஈஸ்வரி சப்தத்துல இருக்கிற அந்த நீன் பிரத்தியமானது எப்படி வந்ததுனாக்க, சுதந்திர ஈஸ்வரத்தை சொல்றதுக்காக வந்திருக்கு அப்படின்றத காரணங்களோட அந்த பிரத்யம் எப்படி வந்ததுன்னா, அது சுதந்திர ஐஸ்வர்யத்தை சொல்றது அப்படின்னு நிரூபணம் பண்ணிருக்கிறதுனால துவாம்பிரணி ஜகவுன்னு இந்த இடத்துல சாதிக்கிறார். இன்னும் விசேஷமா இந்த இதை வியாக்கியானம் பண்ணச்சு அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். துவாம்பிரணி ஜகவு புரி, அதை பத்தி நான் ரொம்ப விஸ்தாரமா சொல்லக்கூடாதுன்னு நான் வச்சுட்டு இருக்கோம். ஏன்னா அந்த புஸ்தகம் வர்றதுக்கு முன்னாடி அதை பத்தி டீட்டெயிலா சொல்ல வேண்டாம்னு வேற ஒரு பிரதிஜை பண்ணியிருக்கேன். பிரணி ஜகவு புரி கோஷ கதனம், அந்த புரி கோஷ கதனம் என்றால் அந்த ஒரு 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 தேசத்தை வர்ணிக்க வேண்டும் என்று நினைக்கிற புரி கோஷ கத்தனம், அத அந்த புரியினுடைய கோஷம் என்ன, கோஷம்னா என்னன்னாக்க ட்ரெஷரி, அதை வர்ணிக்கிறான்னு வச்சுக்கோ. அந்த புரியினுடைய கோஷத்தை வர்ணிக்கிறவன், ஆனால் இன்னொன்று பிரஜைகளுடைய செல்வ செழிப்பெல்லாம் வர்ணிக்கிறவன். அந்த பிரஜைகள்லாம் எப்படி இருக்கா, அந்த பிரஜைகளுடைய சீரும் சிறப்புமாக இருக்கும் தன்மையையும், நல்ல ஞானவான்களாக இருக்கும் தன்மையையும், நல்ல அற்புதமான எல்லா சாஸ்திரங்களையும் தெரிந்து கொண்ட அநேக புலவர்கள் இருக்கும் தன்மையையும் சொன்னால் புலவர்களுக்கு தான் வசதி, அந்த ராஜாவுக்கு தான் வசதி. ஏன்னா இந்த தேசத்துல இவ்வளவு அழகான ஜனங்களை ராஜா ஊக்குவிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரியாக தாயாரை எவ்வளவு சொன்னாலும் அது வந்து அந்த ராஜாவை சிறப்பிக்கிறதாகத்தான் அமையும். தாயாரை நீங்க எவ்வளவுதான் பெருமையாக சொல்றீங்களோ, எவ்வளவு பெருமையாக சொல்றீங்களோ, அவ்வளவு அவ்வளோ பெருமாள் பிரசம்சப்படுற மாதிரிதான் ஆகும் அப்படின்றதாக இந்த ஸ்லோகத்துல பெருமாளையும் இன்டெரக்டா பிரசம்ச பண்ணிட்டார். எப்படி, அணி எத்திராதிகி ததராத்னு சொன்னதுனால அப்பேற்பட்ட அற்புதமான நிஸ்துலமான வஸ்து எந்த தாயாருடைய கட்டாட்சத்தை, அதாவது ஒண்ணு இல்ல இந்த புறா என்ன பண்ணோம், நாங்க சின்ன வயசுல கவனிச்சிருக்கேன், ரொம்ப சின்ன வயசுல அப்படின்னு கவனிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, எங்க ஸ்கூல்ல நான் பெருநகர்ன்ற ஊர்ல ஸ்கூல்ல படிச்சேன், அந்த ஸ்கூல்ல மேல ஒரு சின்ன துவாரம் ஒண்ணு இருக்கும் அங்க, அது வந்து இந்த புறா வந்து உட்கார்ற இடம், அது புறா வந்து உட்கார்றதுக்காக இதை வச்சிருக்காளோ என்னன்னு புறா மாடம் மாதிரி இருக்கும். அந்த இடம் என்ன இருக்குன்னா, அந்த கழுத்தினுடைய கலர் இருக்கே அந்த கலராகவே இந்த ஹைட் இருக்கு,
அந்த இடம் வந்து அந்த புறாவுடைய உட்காந்து 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 புறா இல்லாத சமயத்துல கூட அந்த கலர் கொடுக்கும். அதே அத சின்ன வயசுல நோட் பண்ணிருக்கேன். அப்படியாக தாயினுடைய கட்டாட்சங்கள் இருக்கே அது பெருமாள கருப்பாக்கிட்டு அதான் சாதிக்கிறாருங்க. லக்ஷ்மி நேத்ரோத்பல ஸ்ரீ சதத பரிச்சயாத்து, லக்ஷ்மியினுடைய நேத்திரம் என்கிற கண்ணீரல் புஷ்பம் போன்று இருக்கக்கூடிய கருமையான அந்த நேத்திரத்தினுடைய ஸ்பரிசத்தினால்தான் பெருமாள் கருப்பாயிருக்கார். அது ஒன்றும் இல்லாம ஏற்கனவே இந்த ஒரு காரணம், இது தவிர ரெண்டு காரணம் சாதிக்கிறார். லக்ஷ்மி நேத்ரோத்பல ஸ்ரீ சதத பரிச்சயாத்து ஏஷ சம்வர்தமானஹா, இது அதிகமாயிருக்கு, ஏற்கனவே கருப்பவர், அது அதுவே தாயாருடைய கட்டாட்சத்தினால அதிகமாயிருக்கு. நாபி அது ஒன்று இல்லாம நாபி நாளிகரிங்கன் மதுகர பட்டணி தத்த ஹஸ்தாவலம்பகா, நாபியிலிருந்து வந்திருக்கிற பத்மம் இருக்கே, அது பிரம்மாவுடைய உற்பத்தி ஸ்தானமான பத்மம் இருக்கே, அதுல இருந்து உட்கார்ந்துருக்கிற வண்டுகள் இருக்கே, அந்த வண்டுகளுடைய கருப்பும் சேர்ந்துடும் பெருமாளுக்கு. அதனால இன்னும் அதிகமாயிருக்கு. அதனால தத்த ஹஸ்தாவலம்பா அதுவும் இன்னும் கை கொடுத்ததுன்ற கருப்பா இருக்கு. அப்படிப்பட்டது அஸ்மாகம் சம்பதோகான், நம்மளுக்கு எல்லா விதமான சம்பத்திகளையும் அது கொடுக்கட்டும் அந்த கருப்பு தன்மை. மேலும் துளசி, துளசியினால கரும் துளசியினாலையும் இன்னும் கருப்பாயிரு. அது அதே சாதிக்கிறாருன்னா அஸ்மாகம் சம்பதோதான் அவிதன் துளசிதாக சஞ்சாத பூமா, ஒரு 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 நெருக்கமாக கட்டின துளசி மாலை இருக்கே, அதனால இன்னும் கருப்பு தன்மை அதிகமாயிடும். சஞ்சாத பூமாயா காளிமா, அது என்னன்னா காளிந்தி காந்திஹாரி, காளிந்தி நதி இருக்கே யமுனை நதி, அதனுடைய காந்தியையும் அது சேர்த்துருக்கு. அதுவும் இன்னொரு காரணம், கிருஷ்ணாவதாரத்தின் போது காளிந்தி நதியினுடைய கருமையும் சேர்ந்ததுனால காளிந்தி காந்திஹாரி, ராதையினுடைய கருப்பான கண்களினுடைய பரிச்சயமும் ருக்மிணியினுடைய கருப்பான கண்களுடைய பரிச்சயமும் ஏற்பட்டதுனால் இன்னும் கருப்பாக இருக்கிற அந்த பெருமாளுடைய காளிமா கைட்டபாரேகே காளிமா, அஸ்மாக்கம் சம்பதோகான் விதரத்து, நமக்கு எல்லா விதமான சம்பத்திகளையும் கொண்டு சேர்க்கட்டும்ன்றதான் இந்த ஸ்லோகம் சுவாமி தேசிகனால் சாதிக்கப்பட்டது. அந்த அபாங்காஹா பூயாம்சா அபாங்காஹா எதுபரி தது பரம் பிரம்ம, நீ எத்தனை மித்ராஹா இவர்கள் எங்கு இரு திவதைகள் விழுந்தனவோ அது சதமகாதியாக ஆகிவிட்டது இந்திரன் முதலானவைகளாக. அதனால அந்நியமானது என்ன பண்ணித்து இந்த ரெண்டு விஷயத்தையும் நன்றாக கவனித்து கூறுவதான அந்த வேதமானது உன்னையே சிறப்பாக ஈஸ்வரீகம் சர்வபூதானாம் என்று சாதித்தது. அது அதுக்கு சொல்ற பிரசத்தி ஹீசா ராஜ்யஹா எதபிச்ச புரி கோஷ கதனம், புரியினுடைய அதாவது பட்டணத்தினுடைய சிறப்பை சொல்லுவது என்பது ராஜாவினுடைய பிரசஸ்தியை சொல்லுவதாகத்தான் அமையும். அந்த மாதிரி தாயாருடைய பிரசஸ்தி பெருமாளுடைய பிரசஸ்தியில தான் போய் முடியும் என்பதாக சொல்லி இந்த ஸ்லோகத்தை இது நான் தாயாரை பத்தி பெருமையா சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்கோ, இதெல்லாம் பெருமாளுடைய பிரசம்சையில்தான் போய் சேரும் அந்த தகான்னு சாதிக்கிறார். அபாங்கோ பூயாம்ச அபாங்கா பூயாம்சோ எது பரி பரம் பிரம்ம ததபிந்தமீயத்ரத்வித்ராஹா சச்சசதமகாதிஸ்ததராத் அத ஸ்ரீ ராம்நாயஹா ததுபயமுஷன் துவாம் பிரணிஜகௌ பிரசஸ்தி சாரஜ்ஞா எதபிச்ச புரீகோஷ கதனம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தாசர் தன்யாஸ்மி.